பாப்பு, குட் ஈவினிங் டா கண்ணுகளா. நேத்து கிளாஸ் என்ன பாத்தீங்களா? ஹோம்ஒர்க் செஞ்சீங்களா? ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தா? என்ன கொடுத்தா ஹோம்ஒர்க்? பாக்கலாமா டாக்கண்ண? அடுத்த கணக்க அவங்களே வரிசை ஜோடிகள் கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? கார்டீசியன் பெருக்கள் கொடுத்துருக்காங்க. மூணு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா ஐந்து கமா ரெண்டு கமா ஐந்து கமா நாலு எனில் ஏ மற்றும் பியை காண்க. என்ன கொடுத்துட்டாங்க அவங்க? கார்டீசியன் பெருக்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கார்டீசியன் பெருக்கள். வெரி குட். கார்டீசியன் பெருக்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கேக்குறாங்க? வெரி குட் ராகண்ணா. ஏ மற்றும் பியை காண்க. அப்ப இது என்னது? நமக்கு புள்ளிகள் வடிவில் இருக்கு, வரிசை ஜோடி இல்லையா? வரிசை ஜோடின்றது நம்ம சொன்னோம்ல, இப்படித்தானே குறிப்போம், ரைட்டா? அப்ப முதல்ல வரக்கூடிய உறுப்புகள் எந்த கணத்திலிருந்து எடுப்போம்? வெரி குட் ராகண்ணா. எந்த கணத்திலிருந்து எடுப்போம்? ஏ கணத்திலிருந்து எடுப்போம். அடுத்தது இரண்டாவது உறுப்பெல்லாம் எந்த கணத்திலிருந்து எடுப்போம்? உறுப்பையும் பி கணத்தினுடைய உறுப்பையும் எழுத சொல்றாங்க, புரியுதா? இது வந்து புரிதலுக்காக அவங்க எழுதி இருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கணக்குறியே தேவையில்லை. கணம்ன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா இந்த கணக்குறி தேவையில்லை. இதுல அழகா கொடுத்திருக்காங்க. ஏன்றது என்ன அப்படின்னா, முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம், புரியுதுங்களா? முதல் மூணு கமா ரெண்டுன்னா இங்க கவனிக்கணும், ஒன்னு ரெண்டு மூணு, இங்க ஒன்னு ரெண்டு மூணு. இப்ப மூணு கமா ரெண்டுன்னா இந்த மூணுன்றது எந்த ஆயத்தொலைவு? எக்ஸ் ஆயத்தொலைவு, புரியுதுங்க? எக்ஸ் அச்சினுடைய ஆயத்தொலைவு. ஃபர்ஸ்ட் இந்த மூணை எதுல பாக்கணும்? எக்ஸ் அச்சுல பாக்கணும். இது வந்து எக்ஸ், இது என்னது? ஒய். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் ஜீரோ, ரைட் ஆடி கண்ண. புள்ளி எப்படி குறிப்போம்? புள்ளி குறிக்கிறது தெரியுமா தெரியாதா? வரைபடம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? மூணு கமா ரெண்டுன்னா மூணுல இருந்து இப்படி இல்லையா? அடுத்தது ரெண்டுன்றது எந்த அச்சுல இருந்து எடுப்போம்? ஒய் அச்சுல இருந்து எடுப்போம் இல்லையா டாக்கண்ணா? அப்ப மூணு அப்படின்றது எந்த ஆயத்தொலைவு? எக்ஸ் ஆயத்தொலைவு, ரைட்டா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அடுத்து இந்த கிடைமட்ட தூரம், ரைட்டா? மூணுன்றது. அடுத்தது ரெண்டுன்றது ஒய் ஆயத்தொலைவு. ரெண்டுன்றது என்ன ஆயத்தொலைவு? ஒய் ஆயத்தொலைவு, புரியுதுங்களா? செங்குத்து உயரம் இது, புரியுதுங்களா? செங்குத்து. அப்ப இந்த புள்ளியை நம்ம என்ன சொல்லணும்னா மூணு கமா ரெண்டு, வேற ஒண்ணும் கிடையாது, சரியாடி கண்ணே? அப்ப அததான் அவங்க கொடுத்துருக்காங்க, முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம், ரைட்டா? முதல் ஆயத்தொலைவு. ஏன் இங்க எக்ஸ் ஆயத்தொலைவு அவங்க கொடுக்கலன்னா, இது வந்து வரிசை ஜோடிகளா எழுதியிருக்காங்க. இது புரியறதுக்காக உங்களுக்கு கார்டீசியன் தளத்துல நான் குறிச்சு காட்டி இருக்கிறேன், புரியுதுங்களா? முதல் ஆயத்தொலைவு, ரைட்டுங்களா? ஏன்னா புள்ளி குறிக்கும் போது எக்ஸ் ஆயத்தொலைவு தான் எடுப்போம், அதனால முதல் ஆயத்தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணம்னு வந்து அந்த கணக்குறி தேவையில்லை. அப்ப எந்தெந்த உறுப்புகள்லாம் முதல்ல வருது? எந்த உறுப்புகள் முதல்ல வருது? மூணு மூணு அஞ்சு. வெரி குட். மூணு மூணு அஞ்சு அஞ்சு. ஆனா நம்ம ஏ கணமா எழுதணும். அப்ப நம்ம மூணு மூணு அஞ்சு அஞ்சுன்னு எழுதலாமா அப்படின்னா, நீங்க ஆன்சரை பார்த்த உடனே சொல்லிருக்கல, எழுதலாமா எழுதக்கூடாதா? வெரி குட் ராகண்ணா. எழுதக்கூடாது. கணத்தில் உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும். கணத்தில் உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டும், ஒரே ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும். அதனால நம்ம மூணு கமா மூணு கமா அஞ்சு கமா அஞ்சுன்னு எழுத கூடாது. முதல் ஆயத்தொலைவு அப்படின்னா எந்தெந்த உறுப்புகள்னு பார்த்துக்கோங்க,
இப்ப இந்த மூணுன்றது மறுபடி வந்துருச்சு, அப்ப ஒரு தடவை எழுதுறா போதும். இந்த அஞ்சுன்றது மறுபடி வந்துருச்சு, அதனால ஒரு தடவை எழுதுறா போதும். அப்ப ஏகணம் எழுதிட்டோமா? அடுத்தது பீகணம் யாராவது சொல்றீங்களா? பாருங்க பீகணம் என்ன, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பி இன் இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். இரண்டாம் ஆயத்தொலைவு, இது முதல் ஆயத்தொலைவு இல்லையா? இதுதான் இரண்டாம் ஆயத்தொலைவு. பாரு ரெட் கலர்ல போடுறது, இதுதான் இரண்டாம் ஆயத்தொலைவு. இதை பாருங்க கீழே ரெட் கலர்ல போட்டிருக்கேன் ஏற்கனவே. என்னென்ன உறுப்புகள் இருக்குதப்ப அதுல? ஆனா அப்படி எழுதலாமா? ரெண்டு நாள், ரெண்டு நாள் ரைட்டு. ஆனா அப்படி எழுதலாமா? எழுதக்கூடாது. திவ்ய தர்ஷினி வெரி குட், எழுதக்கூடாது. அப்ப எப்படி எழுதணும்? ஒரே ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும். தெளிவா சொல்லிக்கணும் மறுபடியும் ஆன்சர். கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும். ரைட்டா? அந்த உறுப்புகள் மீண்டும் மீண்டும் வந்தா கூட இது வரிசை ஜோடி, புரியுதா? இங்க வந்து கணமா எழுதும் போது கணத்துல ஒரு முறை மட்டுமே இடம்பெறும். இப்ப இது கரெக்டா செஞ்சிடலாமா? இதே மாதிரி பயிற்சியில ஒரு கணக்கு இருக்குது, ஆனா கொஞ்சம் மாத்தி இருப்பாங்க. எந்த கணக்குன்னு யாராவது பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். புக்க பார்த்து சொல்லு. இதே மாடல்ல கணக்கு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. எந்த பயிற்சி? பயிற்சி சொல்லி தெளிவா சொல்லணும். ஒண்ணு புள்ளி ஒண்ணுல மூணாவது கணக்கு என்ன குடுத்திருக்காங்க? வெரி குட் ராக்கண்ணா. என்ன குடுத்திருக்காங்க? பி கிராசிய குடுத்திருக்காங்க. சரியா? ரைட்டா? என்ன குடுத்திருக்காங்க? பி கிராசிய குடுத்திருக்காங்க. சரியா? ஒரு நிமிஷம். சும்மா க்ளூ மட்டும் கொடுத்துறேன், நீங்க ஹோம்வொர்க்கா செய்யுங்க. சரியா? இங்க பாருங்க மூணாவது கணக்கு இருக்கா? மூணாவது கணக்கு இருக்கா இல்லையா? எஸ் மேம். இங்க பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க? பி கிராஸ் ஏ. அப்ப கார்டீசியன் பெருக்கல் இல்லையா இது? வரிசை ஜோடிகளினுடைய கணம். இங்க முதல் என்ன கணம் டாக்டர் நான் வந்திருக்குது? பீகணம். அப்ப முதல் ஆயத்தொலைவெல்லாம் எந்த கணத்தை சார்ந்திருக்கும்? பீகணத்தை. வெரி குட் ராகனா, வெரி குட் ராகனா, வெரி குட் திவ்யா. அப்ப பீகணம். யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்களேன், ஏன்னா மறுபடி வரக்கூடாதுன்ட்டு. அதனால இங்க டிக் அடிக்காம டக்குன்னு ஆன்சர் சொல்ற மாதிரி. அடுத்தது எதை டிக் அடிக்கணும் நானு? வெரி குட், வெரி குட். யாரு? தீபிகா. குறைய கரெக்டா நான் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது எது? வெரி குட் ராகண்ணா. அப்ப பீகணம் என்ன எழுதுறோம்? மைனஸ் ரெண்டு கமா பூஜ்ஜியம் கமா மூணு. அப்ப ஏகணம் என்ன? ஏகணம் என்ன? யாராவது வேற யாராவது? ஏகணம் என்ன? இரண்டாவது ஆயத்தொலைவு இல்லையா? ஏன்னா பி கிராஸ் ஏ. முதல் வந்த கணத்துக்கு முதல் உறுப்பு, ரெண்டாவது வந்த கணத்துக்கு ரெண்டாவது உறுப்பு. மூணு நாலு. வெரி குட். மூணு இங்கேயும் மூணு வந்திருக்குது, இங்கேயும் மூணு வந்திருக்குது. ஆனா ஒரு முறை தான் எழுதணும். மூணு கமா அடுத்த என்னது? நாலு. வெரி குட் திவ்யதர்ஷினி. சூப்பர் ராகண்ணா, எக்ஸலன்ட் ராகண்ணா. இவ்வளவு தாண்டி தான் ஒரு டூ மார்க் எடுக்க முடியாதா ராகண்ணா? எடுக்க அவ்வளவு தாண்டி தெரியுதாடி கண்ணு. வீடியோவுக்கும் ஒரு டீச்சர் அவன் பக்கத்துல உட்காந்து சொல்லி தரத்துக்கு வித்தியாசம் தெரியுதா உனக்கு? தெரியுதா உங்களை ஏன் ஆன்லைன் கிளாஸ் வாங்கன்னு சொன்னேன்னு? சரி, அதுக்காக வீடியோ தேவையில்லைன்னு இல்ல. இப்ப இத நடத்துனது பாத்துட்டேன், திடீர்னு உனக்கு ஒரு டவுட் வருது. இப்ப பேண்டமிக் சமயம், வீட்டுக்குள்ள இருக்கிற, அப்ப ஒரு டவுட் வரணும்னு போது நீ அதை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். புரியுதா? அதை என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ. சரியாடா கண்ணுகளா? புரியுதா? வெரி குட் ராகண்ணா. அடுத்ததுக்கு போறோமா? அடுத்த எடுத்துக்காட்டுக்கு அடுத்தது பாக்கலாமா டாக்கனுங்களா?
தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தெரியுது மேம். ஆ நல்லா அழகா ஹேண்டில் பண்ணுது மைக்க, டக்குன்னு ஆன்சர் பண்றா, டக்குன்னு வச்சிரறா, ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றா. இது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் மட்டும் சொல்லி தரேன் கண்ணு, சரியா? கவனிடா கண்ணுகளா, எடுத்துக்காட்டு 1.3. ஏ ஈக்குவல் டு, முத இத வந்து எப்படி படிக்கணும்ன்றது தெரியணும் டிமைல், சரியா? ஏ கவனிங்க நல்லா, ஏ ஈக்குவல் டு, எனக்கு நல்லா கவனிச்சுக்கோ, ஏன்னா எல்லாரும் கோரஸ் கொடுத்தீங்க, அது ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் இதுதான் டைரக்ட் கிளாஸ் ரூம்க்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு உள்ள வித்தியாசம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இயல் எண்ணின் உறுப்பு, எக்ஸ் ஆனது இயல் எண்ணின் உறுப்பு, எக்ஸ் எண்ணை சார்ந்தது, அதன்படி எக்ஸ் ஆனது ஒன்றை விட பெரியது மற்றும் நான்கை விட சிறியது. இது என்னன்னா கண கட்டமைப்பு முறை, 9ஆம் வகுப்புல படிச்சிருக்கிறோம், கண கட்டமைப்பு முறை, விதிமுறை, அதாவது கணத்தை கட்டி அமைத்தல். ஒரு பொதுவான ஒரு உறுப்பு இருக்கும், அந்த உறுப்புல கொடுத்திருக்கக்கூடிய விதியின் அடிப்படையில அந்த கணத்தை நீங்க கட்டமைக்கணும். அதனாலதான் அது கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறைன்னு பேரு. ஏன்னா 9ஆம் கிளாஸ் பாடம், அதனால கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டேன். இதுக்கு பேரு கண கட்டமைப்பு முறை. இதை எப்படி படிக்கணும்ன்றதை இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ஏ ஈக்குவல் டு, நல்லா கவனி, ஒருத்தர் படிச்சு காட்டணும், எக்ஸ் ஆனது இயல் எண்ணை சார்ந்தது, எண்ணை சார்ந்ததுன்னு கூட சொல்லலாங்கன்னு, எண்ணன்றது என்னான்னு தெரியணும், அதனால எக்ஸ் ஆனது இயல் எண்ணை சார்ந்தது, அதன்படி இந்த கோட்டை எப்படி படிக்கணும், அதன்படி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா such that னுவாங்க, x belongs to n such that x is greater than 1 less than 4 அப்படி படிப்பாங்க. இங்க தமிழ் மீடிய குழந்தைங்கன்றதுனால x ஆனது இயல் எண்ணை சார்ந்தது, இல்லாட்டி x ஆனது இயல் எண்ணின் உறுப்பு. இந்த இடம் புரிஞ்சிருச்சா கண்ணு? இந்த இடம் புரிஞ்சிருச்சா? x ஆனது இயல் எண்ணின் உறுப்பு, அதன்படி எக்ஸ் ஆனது ஒன்றை விட பெரியது நான்கை விட சிறியது. அடுத்தது பி கணம், இதை யாராவது படிச்சு காட்டுறீங்களா ஒருத்தர்? கண்ணா ஏ படிச்சு காட்டிட்டேனா, பி யாராவது ட்ரை பண்றீங்களா? யார் ட்ரை பண்றீங்க? படிடா படிடா. B equal to X ஆனது முழு எண்ணை சார்ந்தது, அதன்படி X ஆனது பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ, பெரியது அல்லது சமம், வெறுமன்றா கரெக்டா? அவ்வளவுதாண்டி கண்ணு, எக்ஸ் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியது அல்லது சமம் மற்றும் இரண்டை விட சிறியது. சி கணம் படிக்கிறியாமா நீ? படிமா. சி ஈக்குவல் டு எக்ஸ் ஆனது இயலின் உறுப்பு, அதன்படி எக்ஸ் ஆனது மூன்றை விட சிறியது. வெரி குட் ரா கண்ணா, இப்ப கை தட்டினா மைக்ல ஒழுங்கா வராது, அதனால சூப்பர் எக்ஸலன்ட், வெரி குட் ட்ரை, நல்ல புள்ளடா கண்ணா. எங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் உட்பிரிவு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, ஏ கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. A கிராஸ் எங்க நிறுத்துறேன்னு பாத்துக்கோ, தீபிகா படிக்கிறியா? A கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. படிடி கண்ணு. ஏ கிராஸ் ரா ரெண்டாவது சப்டிவிஷன் யாராவது படிக்கிறீங்களா? இது சேர்ப்பு குறியீடு, இது என்ன குறியீடுன்னு யாராலயா சொல்ல முடியுமா? என்ன குறியீடு?
என்ன குறியீடு? வெரி குட், கரெக்ட் சொல்ல வெட்டு. யார் சொல்றீங்க சொல்லுங்கடி கண்ணா. தயங்கவே என்ன தப்பானா ஒண்ணு தலைய செய்ய போறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவறு செய்யறது இயல்பு, ஆனா அதுக்காக தயங்கி தயங்கி நின்னோம்னா நம்மளால முன்னுக்கு வரவே முடியாது. சொல்லுங்க. ஆ, ஏ கிராஸ் ஏ கிராஸ் ஆ பி வெட்டு சி ஆ ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஆ வெட்டு ஏ கிராஸ் சி என்பனவற்றை சரி பார்க்க. சரியாடா கண்ணா? சரியா சரி இல்லையா? இப்ப ஏ கணத்தினுடைய இது வந்து கண கட்டமைப்பு முறையில கொடுத்திருக்காங்கடா கண்ணா. என்ன முறை? கண கட்டமைப்பு முறை. நம்ம என்ன முறையில எழுதணும் அப்படின்னா பட்டியல் முறையில எழுதணும். புரியுதாடா கண்ணா? என்ன முறையில எழுதணும்? பட்டியல் முறை. அதாவது உறுப்புகளை பட்டியல் இடுதல், உறுப்புகளை பட்டியல் இடுதல். சரியாடா கண்ணா? அப்ப எக்ஸ் ஆனது ஒன்றை விட பெரியது கண்ணா. அப்ப ஒண்ணுக்கு அடுத்த நம்பர் என்ன? ரெண்டு. ரைட்டா? அடுத்தது என்ன? அடுத்த நம்பர் என்ன? மூணு. அடுத்த நம்பர் என்ன? ஆனா நாலு எழுதலாமா? வெரி குட் தீபிகா, நாளை எழுத கூடாதே. நான்கை விட சிறியது, ஒன்றை விட பெரியது. ஒன்றை விட பெரியதுன்னு போது ரெண்டு. அடுத்தது மூணையும் எழுதிட்டோம், நாலுன்னு சொன்னோம், ஆனா எழுதணுமா எழுத வேணாமா நீங்க விதிய பாக்கணும். நான்கை விட சிறியதுன்னு அப்ப நாளை எழுதலாமா? இங்க எழுதக்கூடாது. வெரி குட் ராகண்ணா. அப்ப உறுப்புகள் தெரிஞ்சிருச்சா? இதுதான் ஏகணம். புரியுதா? உனக்கு புரியறதுக்காக நான் இங்க எழுதுறேன். ஏ ஈக்குவல் டு ரெண்டு கமா மூணு. சரியா? அதே மாதிரிதான் பீகணம். இங்க என்ன குறியிருக்குது? சமம் இருக்கா? அப்ப ஜீரோல தொடங்கணுமா தொடங்க வேணாமா? தொடங்கலாம். ஏ சமம்னு இருக்கு, அப்ப ஜீரோ எழுதிட்டோம். அடுத்தது என்னது? பெரியதுன்னு வந்திருக்குதா? ஒண்ணு. ரெண்டு எழுதலாமா கூடாதா? இப்ப ரெண்டை விட கம்மியான்னு சொன்னதுனால சூப்பர். இல்லாட்டி நீ இத பார்த்து ஆன்சர் சொன்னேன் நான் நினைச்சிருப்பேன். ஏன் எழுதலன்றதுக்கு நீ வந்து காரணம் சொல்லிட்ட தீபிகா. எக்ஸலன்ட் ராகண்ணா. ரைட்டா? ரெண்டை விட சிறியது, அப்ப ஜீரோவும் ஒண்ணு தான். அப்ப பி கணம் என்னது? ஜீரோ கமா ஒண்ணு. அடுத்தது சி கணம். மூன்றை விட சிறியது. அப்ப எந்த நம்பர் வரும் மூன்றை விட சிறியதுனா? ரெண்டு. அதுக்கப்புறம் ஒண்ணு. அடுத்த ஜீரோ வராதா? அதுவும் மூணை விட சின்னதுதானே. ஜீரோ வருமா? கரெக்ட் 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 திவ்யதர்ஷினி. அங்க நிக்கிறாடா என் புள்ள. என்னடா மூன்றை விட சிறியதுனா ஒண்ணுல இருந்துதான் தொடங்கும், ஒன்னு ரெண்டு மூணு எக்ஸெட்ரா இல்லையா டாக்கண்ணா? இத இயல் என்னுடைய கணம் இல்லையா? அப்ப மூன்றை விட சிறியதுன்னா எது ரெண்டும் தான் வரும், ஒன்னு கமா ரெண்டு தான் வரும். புரிஞ்சுதா தீபிகா? அதனால ஜீரோ எழுத கூடாது, அதுக்குத்தான் இங்க குடுக்கறாங்க விதி அதுதான். அதனாலதான் வர இருக்கிறாங்க அப்படி. புரிஞ்சுதா அடிக்கண்ணு? இப்ப இங்க டபிள்யூ ஏன் கொடுத்திருந்தாங்க? இங்க ஜீரோ வந்ததுனால. ரைட்டா அடிக்கண்ணு? புரிஞ்சுதா? இப்ப கணக்குக்கு போலாம். இது இடது கை பக்கம், இது வலது கை பக்கம். இப்ப எப்போதுமே அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறதான் ஃபர்ஸ்ட் செய்யணும். என்ன செய்யணும்? அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறதான். முதல் இடது கை பக்கம் எடுத்துக்கலாமா? இங்க இப்படி செய்யறாங்க அடிக்கண்ணு. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி இவங்க வந்து இந்த கணக்கை எழுதிட்டாங்க ரைட்டா? இங்க வந்து இத கணக்கை எழுதிருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு சப்டிவிஷன் எழுதிருக்காங்க. இது இடது கை பக்கம், எல்ஹெச்எஸ் கூட போட்டுக்கலாம் நம்ம ரைட்டா? இது எல்ஹெச்எஸ். முத அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பி சேர்ப்பு சி. ஃபர்ஸ்ட் எந்த கணக்கை எழுதணும்? ஜீரோ. எந்த கண்? எந்த யாரு சீனது ஏன்னது கொஞ்சம் கவனிக்கணும். பி சேர்ப்பு சியா கண்ணு? பரவாயில்லடா கண்ணா, ஏன்னா நீங்க ரொம்ப நாள் இருந்து இந்த அளவுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு போது உங்களை பாராட்டணும். புரியுதா? பி சேர்ப்பு சி. இது என்ன கணம்? பி கணம். சேர்ப்பு குறியீடு போட்டு இது செயல்பாடு, கண செயல்பாடு. புரியுதா? கூட்டல் கழித்தல் மாதிரி கணங்கள்ல இது சேர்ப்புன்றது ஒரு செயல்பாடு. சரியாடி கண்ணு? புரியுதா புரியலையா? எண்கள்ல வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இருக்குதா? அது மாதிரி கணத்துல என்னது? சேர்ப்பு வெட்டு வித்தியாசம் நிரப்பின்னு வரும், அதுதான் இங்க சேர்ப்பு செயல்பாடு. சரியா? இப்ப சேர்ப்பு, இது ரெண்டையும் சேர்க்கணும். சேர்த்தா என்னென்ன உறுப்பு வரும்? இதை பார்க்க கூடாது, ஆன்சர் பார்க்க கூடாது இந்த இடத்துல. இது ரெண்டையும் சேர்த்தா என்ன உறுப்புகள் வரும்?
நீ சொன்னது அழகா சொல்றடா, ஒரே உறுப்பு ரெண்டு கணத்திலயும் இருக்குது. ரெண்டு உறுப்பு இல்ல, ஒன்று என்ற உறுப்பு இரு கணத்துல இருக்குது. அதனால திரும்பி வரக்கூடாது, ஒரு முறை மட்டும்தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு உறுப்பு, ஒரு உறுப்பு ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும் கணத்தில். அப்ப இதுதான் ஆன்சர். சரியாடா கண்ணா? அடுத்தது என்னது? எல்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. அப்ப ஏ இருக்கிற இடத்துல எந்த கணத்தை எழுதணும், எந்த கணத்தை எழுதணும்னு கேட்டேன். ஏ கணத்தை எழுதணும். ஏ கணம் என்னது? எழுதிட்டாங்களா? அடுத்தது கிராஸ் பி சேர்ப்பு சி. அப்ப எந்த கணத்தை எழுதணும்? எங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோமா? கண்டுபிடிச்சிருக்கிறோமா? கண்டுபிடிக்கலையா? ரைட்டா? அதனால இதுதான் பி சேர்ப்பு சி. இதுதான் என்னது? பி சேர்ப்பு சி. இதான் இங்க எழுதணும். அடுத்தது கிராஸ்ன்றது என்னது? கார்டீசியன் பெருக்கல், வரிசை ஜோடிகளின் கணம். சரியா? இப்ப யார் வரிசை ஜோடி சொல்றீங்க? வேற யாராவது சொல்லுங்க பாக்கலாம். நேத்து கவனிச்சவங்க என்னது வரிசை ஜோடி சொல்லுங்க. நேத்து கவனிச்சவங்க ரெண்டு கமா ஜீரோ. அடுத்தது சொல்லு கண்ணே, நீ சொல்லு. நீ சொல்ல சொல்ல வேகமா போட்டுருவேன் நானு. அவ்வளவு தாண்டி சொல்லலாம். அடுத்தது இது வந்து இடதுகை பக்கம். இதோட முடிஞ்சிருச்சு இடதுகை பக்கம். அதுதான் ஒண்ணுன்னு எழுதிட்டாங்க. ஒன்னா ஒண்ணுன்னு எழுதுறங்கன்னு இது இல்லாட்டி எல்ஹெச்எஸ். அடுத்தது என்னன்னா ஆர்ஹெச்எஸ். அடுத்தது என்ன? ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்னா என்ன மிஸ்? யாருமே கேட்கலையே. வெரி குட், ஞாபகம் வச்சிருக்கீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆர்ஹெச்எஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு, இடக்கை பக்கம், வலக்கை பக்கம், வேற ஒண்ணும் இல்ல. வலது கை பக்கத்துல என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி. புரியுதா? கார்டீசியன் பெருக்கல். ஏ கிராஸ் பி, ஏ மற்றும் பி என்ற இரு கணங்களினுடைய கார்டீசியன் பெருக்கல், அதனுடைய வரிசை ஜோடி எழுதுறோம். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஏ கணத்தை எழுதிக்கலாமா? ஏ கணம் எது? அடுத்தது பி கணம் எது? இப்ப வரிசை ஜோடி டக் டக்குன்னு சொல்லுங்க. நினைக்கிறோம் கார்டீசியன் பெருக்கல் ஈஸி தானேன்னு, கவனக்குறைவுனால மார்க் விடுற குழந்தைங்க நிறைய இருக்கு. இப்ப வரிசை ஜோடி சொல்றீங்களா? சொல்லுங்க. வந்திருக்கா வரலையா? இப்ப ஏ இப்ப பாருங்க, வலது கை பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ கிராஸ் பி, இது இது சாரி டிக்கண்ணு, நான் செகண்ட் சப்டிவிஷன் போட்டேன். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. அப்ப ஃபர்ஸ்ட் எந்த கணத்தை எழுதணும் நம்ம? இந்த ஏ கிராஸ் பி என்ன வரிசை ஜோடிகள் வந்துச்சோ அதை எழுதணும். நிறைய குழந்தைங்க ஏ கணத்தை எழுதிடுறாங்க. ஏ கிராஸ் பி சேர்ப்பு, ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் சேர்க்கிறோம். நான் சொல்றது புரியுதா? அதனால ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிச்சீங்களோ அதை எழுதிட்டோம். அந்த வரிசை ஜோடியை எழுதி இருக்குதா? அடுத்தது என்ன செயல்பாடு? சேர்ப்பு. என்ன செயல்பாடு? அடுத்தது என்னது? ஏ கிராஸ் இருக்கா? இப்ப இது ரெண்டையும் சேர்க்கணும்.
கரெக்டா வரிசை ஜோடியை சேருங்க. முறை என்னென்ன இருக்குது? ரெண்டு கமா ஜீரோ எழுதிட்டோமா, ரெண்டு கமா ஒன்னு எழுதிட்டோமா. நீ இப்படிதான் எழுதணும் இல்ல, அடுத்தது மூணு கமா ஜீரோ கூட எழுதலாம். ஃபர்ஸ்ட் அடுத்த என்ன எழுதலாம், மூணு கமா ஒன்னு எழுதிடலாம். இப்ப புரியுதடிக்கண்ணே, நான் எழுதுறதுக்கு வர இதுலயே போட்டு காட்டிட்டேன். அடுத்தது ரெண்டு கமா ஒன்னு இருக்குது. ரெண்டு கமா ஒன்னு ஏற்கனவே எழுதிட்டோமா எழுதலையா? அப்ப இத எழுதணுமா மறுபடியே? இந்த இது இங்க வர கூடாது, ஏன்னா இதுல இருந்து எழுதிட்டோம். அடுத்த ரெண்டு கமா ரெண்டு ஏற்கனவே எழுதினோமா? பாரு இந்த நாலு கோடையும் பாரு, ஏற்கனவே எழுதினோமா? அப்ப என்ன ஆகணும்? அது எழுதணும். அடுத்த மூணு கமா ஒண்ணு ஏற்கனவே எழுதிட்டோமா எழுதலையா? எழுதிட்டோம், அதனால எழுதக்கூடாது. அடுத்த மூணு கமா ரெண்டு எழுதி இருக்கிறோமா? அப்ப மூணு கமா ரெண்டு எழுதிக்கணும். புரியுதா? ஏன் என்ன, அதே மாதிரிதான் உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். இப்ப இதுலயும் ரெண்டு கமா ஒண்ணு இருக்குது, இதுலயும் ரெண்டு கமா ஒண்ணு இருக்குது, இதுலயும் மூணு கமா ஒண்ணு இருக்குது, இதுலயும் மூணு கமா ஒண்ணு இருக்கு. இது ரெண்டு பொதுவான உறுப்புகள். பொதுவான உறுப்புகள் வந்தா ஒரு முறை மட்டும்தான் எழுதணும். நம்ம சொன்னால ஒரு உறுப்பு ஒரு முறை மட்டுமே. இதுல உறுப்பு அப்படின்றது இந்த ஜோடி. புரியுதாடாக்கா? இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்டா எத்தனை உறுப்புகள்? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு ஜோடி. புரியுதா? அதனால இது மாதிரி நினைச்சுக்காத. இத இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இடது கை பக்கத்தையும் வலது கை பக்கத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ரெண்டு ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா? இருங்க, வேற கலர் எடுக்கிறேன். இங்க பாருங்க, இங்க ரெண்டு கமா ஜீரோ இருக்கா? இங்க ரெண்டு கமா ஜீரோ இருக்குதா? இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எஸ் மிஸ்ன்னு ஒருத்தர். ரெண்டு கமா ஒண்ணு இருக்கா? இங்க ரெண்டு கமா ஒண்ணு இருக்கா? இங்க ரெண்டு கமா ரெண்டு இருக்கு, இங்க ரெண்டு கமா ரெண்டு இருக்கா? மூணு கமா ஜீரோ, மூணு கமா ஜீரோ, மூணு கமா ஒண்ணு, மூணு கமா ஒண்ணு, மூணு கமா ரெண்டு, மூணு கமா ரெண்டு. இவங்க வந்து அந்த வரிசை மாறாம எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி வேணா அதே மாதிரி இடம் மாறினா தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த உறுப்புகளினுடைய இடம் மாறினா தப்புன்னு நினைச்சுக்க கூடாது. இதுல இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் இதுல இருந்தா போதும். இப்ப ஒரு சில குழந்தைங்க இத நாளை எழுதிட்டு அப்புறம் கூட இதை எழுதுவாங்க. நான் சொல்றது புரியுதா? அதனால ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து மொத்தமா போறேன். சரியா சரி இல்லையா? அதனாலதான் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. வேற ஒண்ணும் கிடையாது, ரைட்டா? இல்லாட்டி சிம்பிளா எழுதணும்னா எப்படி எழுதணும்னா, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எனவே ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஆனது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சிக்கு சமம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி, புரியுதா? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஆனது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சிக்கு சமம் என்பது சரிபார்க்கப்பட்டது. புரியுதா? இருக்கணும் இதை படிச்சு இதை படிச்சுட்டு அப்புறம் சமம் என்பது சரிபார்க்கப்பட்டது. புரிஞ்சிருச்சா? அதே மாதிரிதான் செகண்ட் சப் டிவிஷன். இங்க சேர்ப்பு பார்த்தோமா? இங்க வெட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. வெட்டுனா பொதுவான உறுப்புகள். வெட்டுன்னா இப்ப இங்க சொன்னோம்ல, இப்ப இதுல வெட்டுன்னு சொன்னா எதை ரெண்டையும் எழுதுவோம் நம்ம? ரெண்டு கமா ஒண்ணு, இங்கேயும் ரெண்டு கமா ஒண்ணு இருந்துச்சு, இருக்குதா? அது அப்புறம் கணக்கு போட்டு பாக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம், அடுத்த கை இதுக்கு போலாம். போலாமா? அடுத்த சப் டிவிஷன் இருக்கண்ண, ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. மறுபடியும் ஒரு தடவை உச்சரிக்கிற, ஏ கிராஸ் பி வெட்டு சி. முதல் பிராக்கெட்ல இருக்கு, இந்த இடத்துல பாஸ் விட்டு இதை ஒட்டுக்கா படிக்கணும். ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. முதல் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? இடது கை பக்கம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாதா? இப்ப எது பிராக்கெட் குள்ள இருக்கிறது? புரியுதுங்களா? பி வெட்டு சி. அப்ப எந்த கணத்தை எழுதணும்? பி கணத்தை. புரியுதடிக்கணும், இது பி கணம். ஜீரோ கமா ஒன்னு. மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணா டைம் எடுக்கும். இது பி கணம். புக் வச்சிருக்கீங்களா கையில? இது பி கணம். அடுத்த வெட்டு, இது சி கணம். வெட்டுனா என்னது? ரெண்டு கணத்துக்கும் சமம்.
பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சமம். கரெக்ட் தான், ஆனா பொதுவா இருக்கிறது அது. அது அழகா சொல்லணும், சமம்ன்றதுக்கு பதிலா பொதுவா இருக்கிறது. அழகா வார்த்தை சொன்ன, சமம்னு சொன்ன, ஒண்ணும் தப்பு கிடையாது. பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்கு. நம்ம சொல்றோம்ல மிஸ், அவகிட்டயும் எங்கிட்டயும் ஒரே மாதிரி காமனா இருக்குது. மிஸ் சொல்றதா சொல்லியா? சொல்லும் போதே பேசும் போதே அதான் காமனா இருக்கிறது. புரியுதா? பொதுவா இருக்கிறது. ரைட் ஆடி கண்ண. அப்ப வெட்டுனா அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஒண்ணு. அடுத்து ரெண்டு கணத்திலையும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்பு. இரண்டு கணத்திலையும், பி கணம் இது சி கணம், இரண்டு கணத்திலையும் பொதுவா இருக்கக்கூடியது ஒண்ணு. அதனால ஒண்ணு வந்துருச்சு. அடுத்தது ஏ கிராஸ் பி வெட்டு சி, இதானே இதானே? ரைட். அடுத்தது ஏ கணத்தை எழுதிடலாமா? கிராஸ் பி வெட்டு சி. பி வெட்டு சி என்ன கண்டுபிடிச்சோம்? ஒண்ணு கண்டுபிடிச்சோம். இப்ப வரிசை ஜோடி டக்குன்னு சொல்லிடலாமா? சொல்லு. 2,1,2,3. அவ்வளவுதான், வந்துருச்சா? அப்ப இடது கை பக்கம் முடிஞ்சிருச்சா? இது முடிஞ்சிருச்சா முடியலையா? இடது கை பக்கம் முடிஞ்சிருச்சா முடியலையா? அவ்வளவுதான். உடனே பாக்ஸ் போடணுங்கன்னு நான் கொஞ்சம் புரியறதுக்காக இப்படி போடுறேன். சரியாடா கண்ணா? அடுத்தது போலாமா? வலது கை பக்கம் போலாமா? இப்ப நம்ம வலது கை பக்கம் ஏ கிராஸ் பி, இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சதுதான். ஏ கணத்தை எழுதணும், கிராஸ் போடணும், பி கணத்தை எழுதணும், அடுத்த வரிசை ஜோடி ஃபார்ம் பண்ணணும். யாராவது ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும், தப்பு வராம இருக்கும். தப்பு கிடையாது, நீ சொன்ன தப்பு எல்லாம் கிடையாது. வரிசையா சொல்லு, கரெக்டா சொல்லு. வந்துருச்சா? இப்ப ஏ கிராஸ் பி வெட்டு, வெட்டு ஏ கிராஸ் சி. முதல்ல எதை எழுதணும்? அப்ப ஏ கிராஸ் பி எழுதணும். ஏ கிராஸ் பி இங்க கண்டுபிடிச்சிருக்கலாமா இல்லையா? அது எழுதிடலாமா? இங்க வெட்டு. அடுத்தது என்னது? ஏ கிராஸ் சி இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோமா? அதை எழுதிடலாமா? இப்ப வெட்டு அப்படின்னா இந்த ரெண்டுலயும் எது பொதுவா இருக்குது அப்படின்னு பாக்கணும். 2,0 இங்க இருக்குதா? 2,0 2,1 இங்க இருக்கா? 2,1 2,1 3,0 இருக்கா? 3,1 3,1 அப்ப எந்த ரெண்டு உறுப்பும் தான் வந்துச்சு? 2,1 3,1 வலது கை பக்கம் ஆர்ஹெச்எஸ். சரியாடி கண்ணு, இது என்னது? ஆர்ஹெச்எஸ். அப்ப என்ன சொல்லணும்? இங்க 3, 4 கொடுத்திருக்காங்க. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். 3 மற்றும் 4 இருந்து, புரியுதா? ஏ கிராஸ் பி வெட்டு சி ஆனது சமம் என்பது சரிபார்க்கப்பட்டது. இல்லாட்டி என்ன போடணும்? LHS is equal to RHS. எனவே இத அப்படியே எழுதிடணும். ரைட்டா? ஏ கிராஸ் பி வெட்டு சி. இப்படி கூட ரொம்ப சொல்ல முடியாத குழந்தை இப்படியே சொல்லி, ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? அவங்க கொடுத்திருக்காங்க பாரு, இதை என்ன அழகா கொடுத்திருக்காங்க. கார்டீசியன் பெருக்களின் சேர்ப்பு மற்றும் வெட்டுகளின் மீதான பங்கீட்டு பண்பு. இதுக்கு அழகா வார்த்தை கொடுத்துட்டாங்க பாரு. ரைட்டா? பெருக்களில் சேர்ப்பு மற்றும் வெட்டுகளின் மீதான பங்கீட்டு பண்பு இங்க கொடுத்துட்டாங்க பாரு. இது என்னது? பெருக்களில் சேர்ப்பின் மீதான பங்கீட்டு பண்பு. இது பெருக்களில் வெட்டின் மீதான பங்கீட்டு பண்பு. அதனால சப்போஸ் ஒரு 2 மார்க் கேட்கறாங்க. ரைட்டா? கார்டீசியன் பெருக்களில் சேர்ப்பு மற்றும் வெட்டுக்களின் மீதான பங்கீட்டு பண்புகளை எழுதுதானா? இதை எழுத தெரியணும். சரியா? புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா? இதை எழுத தெரியணும். இதா, இத வந்து எழுத தெரியணும். இது என்னது? பங்கீட்டு பண்பு. எதனுடைய பங்கீட்டு பண்பு?
கார்டீசியன் பெருக்களில் சேர்ப்பு மற்றும் வெட்டுக்களின் மீதான பங்கீட்டு பண்பு. இது அழகா வரணும். கார்டீசியன் பெருக்களில், கார்டீசியன் பெருக்களில் இது சேர்ப்பு, இது கார்டீசியன் பெருக்களில் வெட்டு. நல்லா புரிஞ்சிருச்சா? அப்ப இது ரெண்டையும் சப்போஸ் ஒன் மார்க்ல கேட்டாலோ டூ மார்க்ல கேட்டாலோ எங்க கேட்டாலும் இந்த விதியோட பேரை சொல்லும் போது உங்களால விதியை பார்க்காம எழுத முடியுமா? வெரி குட் ராகனா, புரிஞ்சுது அடி கண்ணுகளா? இப்ப இதே மாதிரி கணக்கு உங்க புக்ல இருக்குடி கண்ணு. அப்ப இங்க பாருங்க, இந்த ஆறாவது கணக்கு செய்றீங்களா ஹோம்ஒர்க்கா? பாருங்க, கணக்கட்டமைப்பு முறையில குடுத்திருக்குது, இத வந்து நீங்க பட்டியல் முறையில மாத்திட்டு செய்யும். ரைட்டா? செய்றீங்களா? இத பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு, ரெண்டாவது சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ரெண்டாவது சப்டிவிஷன், இது ரெண்டு பங்கீட்டு விதி, கார்டீசியன் பெருக்கலில் சேர்ப்பு வெட்டு கரெக்டா அதே மாதிரி இருக்குதா? அப்ப இந்த கணக்கை செய்ய முடியுமா? செஞ்சுட்டு வரீங்களா? ரைட்டா? கண்டிப்பா செய்வீங்களா? எல்லாருமே எல்லாரும் செய்றீங்களா? ரொம்ப கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் கண்ணுங்களா. ரைட்டா? ரொம்ப தேங்க்ஸ். நல்ல பிள்ளைங்க, நேத்து வந்ததுக்கு எனக்கு என்ட்ரி. மாமா மைக்குமா மியூட் போடுங்க கண்ணு, மியூட் போடுங்கடா. யாருது? சோ தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல, ரெண்டு மூணு ஆச்சு, மூணு நாலு ஆச்சு, இன்னைக்கு ஓரளவுக்கு நிறைய பிள்ளைங்க வந்துட்டீங்க. ஒன்பது பேர் இருக்கிறீங்க ஏறக்குறைய கண்ணு. அதே மாதிரி கிளாஸ்ல வந்துட்டு இப்படி வீடியோ ஆஃப் பண்றது, விட்டுட்டு போறதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியாடி கண்ணுகளா? தேங்க்யூ சோ மச். ஹோம்ஒர்க் கரெக்டா போடுங்க. தேங்க்யூ.